الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிக்குரிய சகோதரர்களே, வியாபாரிகளே, வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த காலத்தில் நமது நாட்டிலே பயலையினுடைய தேவைகள் அதிகம் ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் தங்களுடைய வயலை நல்ல முறையில் சேமிப்பதற்காக என்ன விலை கொடுத்தாவது பயலை வாங்குவோம் என்று பலரும் முயற்சி செய்தார்கள். இந்த வேளையில் சில பயலை முகவர்கள், வியாபாரிகள் தாங்கள் பெரிய அளவில் பயலையை எடுப்பதற்காக முற்கூட்டிய சிலரிடம் உங்களுக்கு இன்ன விலைக்கு நான் பயலை தருவேன் என்று வாங்குவார்கள். உதாரணம், 20,000 படி நான் உங்களுக்கு ஒரு அந்தர் தருகிறேன் என்று வாங்குகிறார். அவர் அந்த காசை வாங்குகிற போது அவருக்கு தேவைப்படுகிறது ஒரு 10 பேக் பயலை தேவைப்படுகிறது. அப்போ 20,000 என்றால் எவ்வளவு? 2,00,000. இன்னொருவருக்கு 50 பேக் தேவைப்படுகிறது, 10,00,000. இப்படி அந்த வியாபாரி என்ன செய்கிறார், தன்னைக்கு தெரிந்தவர்களிடம் இப்படி எனக்கு பயலை வருகுது, உங்களுக்கு நான் 20,000 படி தருவேன், நீங்கள் எனக்கு காசை தாங்க என்றொன்னே. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், பயலையை பெறணும் நம்பகமானவர் என்ற அடிப்படையில் காசை கொடுத்து விடுகிறார்கள். அப்போ வாங்குபவரிடமிருந்து காசு படைக்கப்பட்டாச்சு, இப்போ விற்பவரிடமிருந்து பயலை வர வேண்டியிருக்கிறது. அது கொஞ்சம் டிலே ஆகி வரும், 5 நாளோ 10 நாளோ அல்லது 15 நாளோ ஒரு மாதத்தாலோ பயலை வரப்போகிறது. இவ்வாறு முற்பணத்தை கொடுத்து பின்னர் குறிக்கப்பட்ட பொருளை வாங்குதல் இவ்வாறு கூடுமா என்றால் கூடும். இஸ்லாத்தில் இதற்கு சலம் என்று கூறுவது, முற்பண வியாபாரம், முந்தி ஒப்படைத்து விட்டு பணத்தை பின்னர் பொருளை வாங்குவது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, இவ்வாறு வாங்குகிறார், வாங்கியதன் பின்னர் பேசி காசு கொடுத்தாச்சு, அதுக்கு அவர் சில பத்திரமும் கொடுப்பார் அல்லது சாக்கிகள் இருப்பார்கள், இல்லை பத்திரம் கொடுக்காவிட்டாலும் மேலுக்கு ரப்பு பார்த்திருக்கிறார். இப்படி இருக்க பயலை வருகிறது, வந்ததன் பின்னர் என்ன கூறுவார், 2 வேலை செய்கிறார். ஒன்று, வந்த பயலைக்கு வேணுமென்று விலையை கூட்டுவார். அவருக்கு 19,000 வந்திருந்தால் 20,000 கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்வார், எனக்கு 25,000 வந்திருக்கு அல்ல 28,000 வந்திருக்கு, நீங்கள் 30,000 படி தரணும், நான் அவர்கிட்ட தவறு விட்டுட்டேன் என்பார். இது கூடுமா என்றால் கூடாது, ஹராமான சம்பாத்தியம். எதை பேசினோமோ அதன்படி கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் கொடுத்து வந்த பயலைக்கு வேறு வேலை புதுசாக சொல்லி மீண்டும் அவர் மேலதிகமாக காசு கொடுத்தவிடம் காசி மேலதிகமாக வாங்குவது ஹராம். இதில் ஆச்சரியம் என்ன, மார்க்கம் என்று கூறுகின்றவர்கள் கூட இதை செய்கிறார்கள். அவருக்கு எந்த உரிமையும் இல்லை, இவர் வாங்குகிற விலை அதை பற்றி அங்கே பேச்சு கிடையாது. உங்களுக்கு பயலையை நான் 20,000 படி தருவேன், எனக்கு முற்பணம் காசு தாருங்கள், முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் பயலையை 10,000 வாங்கினாலும் சரிதான், 30,000 வாங்கினாலும் சரிதான், பேசியபடி 20,000 பயலை கொடுக்க வேண்டும். வந்தது உண்மையாக அதே விலைக்குத்தான், 19,000 அரை விலையை கூட்டுகிறார்கள். அல்லது பயலை வருகிறது உரிய நேரம், அதை கொடுப்பதில்லை. அதை கொடுக்காமல் விலை கூட வரும் வரை காத்திருந்து இதை வேறு பக்கத்தில் விற்றுவிட்டு கூடிய விலைக்கு வந்ததற்கு ரிசிட்டை காட்டி எவரிடம் 20,000 படி காசு வாங்கினாரோ அவரிடம் பில்லை காட்டுவது, பாருங்கோ எனக்கு 32,000 வந்திருக்கு, எனக்கு ஒரு 3,000 வச்சு 30,000 தாங்கோ, உதாரணம் பில்லை காட்டுறார். இது கூடுமா, கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை என்றால் இந்த ஒப்பந்தம் பேசியிருக்கக்கூடாது. அதற்கு பின் நீங்கள் மேலதிகமாக காசு கேட்பது உங்களுக்கு அனுமதி இல்லை. அன்பிக்குரிய சகோதரே, இது வியாபாரம், இருதரப்பும் பேச்சிலே தாங்கள் போட்ட நிபந்தனையிலே நியாயமாக நடக்க வேண்டும். மூமின்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்காத வரை, ஹராமாக்கியதை ஹலாலாக்காத வரை அவர்களுக்கிடையில் பேசுகின்ற நிபந்தனை மீது நடந்து கொள்ள வேண்டும். எனவே வியாபாரம் என்பதில் ஆதாயம் இருக்கும், நட்டமும் இருக்கிறது. நமது ஊரில் ஒரு பொருள் போகிறது, ஒரு பொருளினுடைய விலை 1,000 ரூபாய்க்கு இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோம். எனக்கு அந்த பொருள் ஒரு இடத்துல கிடைக்கிறது 800 ரூபாய்க்கு,
அப்போ நிறைய நான் வாங்குறேன். ஊரில் வந்தால் 1000 ரூபாய்க்கு விற்கலாம், 200 ரூபா காசு கிடைக்குமெண்டு. அந்த பொருளில் 1000 வாங்கினேன் வச்சுக்குவோம். நான் அதை எடுத்துக்கு வந்து சேர்க்குற வேலை காலம் எடுத்துட்டு ஒரு 2 கிழமையோ 3 கிழமையோ ஆயிட்டு, திடீரென அந்த பொருளுக்கு 500 ரூபா விலை ஆயிட்டு. நான் வாங்கினது 800 ரூபாக்கு, 800 ரூபாக்கு வாங்கினதால் 1000 ரூபாக்கு விற்றா 200 ரூபா கிடைக்கும். ஆனால் இப்போ ஊரில் அந்த விலை, அந்த பொருளின் விலை 500 ரூபா ஆயிட்டு. இப்போ நான் என்ன செய்யலாம், 800 ரூபாக்கு வாங்கினதால் எனக்கு 1000 ரூபா தாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் உனக்கு உங்கள்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது. எதுக்கு எவ்வளோத்துக்கு வாங்குவாங்க? 500 ரூபாக்கு தான் வாங்குவாங்க. 500 ரூபாக்கு நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வல், 500 ரூபாக்கு தான் இப்பயல், அதில் உங்களுக்கு 300 ரூபா நட்டம் பெறும், ஒன்றும் செய்யலாம், இன்னும் விலை குறைஞ்சிருமோன்ட்டு விற்பேன். ஏன்னா வியாபாரத்தில் ஆதாயம் நட்டம் ரெண்டும் பெறும். நீங்கள் 20000 ரூபாய்க்கு பயலை தருவேன் என்று சொன்னதால் இவர் அதை நம்பி வேறு பக்கத்தால் 21000க்கு வந்ததை வாங்காமல் இருப்பார். நமக்கு 20000 கிடைக்க போகுதானேண்டு. அப்போ உங்களை நம்பி அவர் வாங்கல. இப்போ நீங்கள் காலத்தை தாமதித்து விட்டு அதில் சாமம் வந்தது பிறகு எனக்கு 30000 தாங்க என்றால் அல்லது 40000 தாங்க என்றால் இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது அநியாயம், பாவம். எனவே இது போன்ற வியாபாரங்களில் ஈடுபடாதீர்கள். இது ஹராமான சம்பாத்தியம். இப்படி நாம் சம்பாதிச்சு தர்மம் செய்து நன்மை பெறாது பாவம்தான் பெறும். ஹஜ்ஜு செய்து ஹாஜி பட்டம்தான் கிடைக்கும், நன்மை பெறாது பாவம்தான் பெறும். எனவே அன்பிக்குரிய சகோதரே, இதில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வோம். வியாபாரத்தை படித்து செய்வோம். படித்து செய்யாமல் விரும்பினபடி செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிற போது நாங்கள் பாவிகளாக ஆக வேண்டி ஏற்படும். அல்லாஹ் நமக்கு இதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.